ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் அப்பம் பணியாரம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் அப்பங்க, கோதுமை மாவில் செய்கிறது. நம்ம மாவால் எதுவுமே ஆட்ட போகிறதில்ல, டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரசாத ரெசிபி தான். ஸ்வீட் ரெசிபி, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் வாழைப்பழத்தை வந்து அந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு வாழைப்பழத்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ரெண்டு மூணு வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஒன்று சேர்த்துக்கிட்டனால நான் மாவு சேர்த்து அரைக்கும் போது தண்ணி சேர்க்கணும். நீங்கள் ரெண்டு மூணு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது கூடவே வந்து நான் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இது கூடவே வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருந்தேன். அது கூடவே ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு இருக்குது இல்லைங்களா, அது இடியாப்பம் மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். அந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கலனா போய் பாருங்கள். 2.5 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்தாச்சு. இது கூடவே வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ வந்து இதில் நான் ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெல்லம் இருந்தால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு வந்து உங்கள் குடும்பத்தை பொறுத்தது, உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக இதை விட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இது வந்து மைல்டாக இருக்கும். உங்களுக்கு எச்சா வேணால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் வந்து இருக்கணும். நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பழம் வந்து நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை, தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பணியார சட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஹீட் ஆனோடனே அதில் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் நான் வந்து எடுத்த நெய், பாலாடையிலேருந்து எடுத்த நெய். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நான் வந்து பிரசாதத்துக்காக வேண்டி நெய் வைத்தியத்துக்காக வேண்டி கண்டிப்பாக நெய் சேர்க்கணுமே நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம், இல்லை எதுவுமே சேர்க்காமல் கூட நான்ஸ்டிக் பேனில் வந்து ஊற்றி எடுக்கலாம். நான் வந்து சாமிக்கு மட்டும் இப்போ நெய் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். வீட்டுக்கு வந்து நெய் ஊற்றாமல் அப்படியே தான் எடுத்து சுட்டு எடுத்துக்க போகிறேன். நான் சாமிக்கும் காண்டி நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லா குழிலையும் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கோதுமை மாவு இல்லையா, டக்குன்னு கருகிரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க, சிம்மில் விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் ஒரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதிலே வந்து நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்க்கலை, அதனால் வந்துட்டு கலர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. மஞ்சத்தூள் சேர்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எல்லா பக்கம் திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி நார்மலான பணியாரம்னா கிறிஸ்பாக வேணும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் மூடி போட மாட்டோம். இதுக்கு வந்து கோதுமை பணியாரத்துக்கு கண்டிப்பாக இன்னொரு பக்கம் மூடி போட்டே வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். பார்த்தீங்களா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு வாழையில் போட்டு அதில் வந்து மாற்றிக்கிட்டேன். நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் எண்ணெயில் வந்து போண்டா சுட்டு எடுப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்